ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1 சம் நம்பர் 6 இருந்து, அதாவது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க, த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 இன் 85.073 இஸ். ஸோ இதில் 3 பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பிளேஸ் வேல்யூவோட ஆர்டர் எழுதிட்டோன்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹோல் நம்பருக்குரியது நார்மலாக நம்ம 1 போடுறது, அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10th, 100th, 1000th. ஸோ இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு 3 எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா 1000th பிளேஸில் இருக்குது. ஓகே, நம்ம ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா 10th கிடையாது, 100th கிடையாது, 1000th. இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 1000th ஒன்று கொடுத்துருக்காங்க, 1000th ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 1000th கிடையாது, 1000th தான் இது. ஸோ நம்மளோட 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர், 1000th. ஸோ நீங்கள் வெறும் 1000th எழுதுனீங்கன்னா யுவர் ஆன்சர் இஸ் ராங், 1000th எழுதணும். ஓகே, அடுத்த சம் பாருங்க, டு கன்வெர்ட் கிராம்ஸ் இன்டு கிலோகிராம்ஸ் வி ஹாவ் டு டிவைட் இட் பை. ஸோ கிராமில் இருந்து கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதால் டிவைட் பண்ணணும்னு கேட்குறாங்க. 10,000, 1000, 100, 10. ஸோ கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன் என்னது, 1 இஸ் ஈக்குவல் டு 1000 தானே. ஸோ இப்போ கொடுத்துருக்குற நம்பர் கிராம்லேருந்து நம்ம கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைட் பண்ணுவோம், டிவைட் இட் பை 1000. ஸோ இந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஆன்சர் 1000. டு கன்வெர்ட் கிராம்ஸ் இன் டு கிலோகிராம்ஸ் வி ஹாவ் டு டிவைட் இட் பை 1000, தட் இஸ் த ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பாருங்கள், த டெசிமல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் 30 அண்ட் 43 கிராம். ஸோ 30 அண்ட் 43 கிராமோட டெசிமல் ரெப்ரஸன்டேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், 30.43 ராங் ஆன்சர், 30.43, 30.430 இது ரெண்டுமே சேம் தான். இப்போ இதோட கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தா 30.043. இப்போ இது 413 அர்த்தம் ஆகிடுது இல்லையா. ஸோ இவங்க கொடுத்துருக்க 30 43 கிராம் தான். ஸோ இதுதான் 30 43 கிராம்ங்கிறது. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட்டாக எண்டிங்கில் ஜீரோ இல்லை, எதுவுமே இல்லைன்னா நம்ம ஜீரோ சேர்த்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே கிராமில் பார்க்கும்போது 3 நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே லாஸ்ட்டாக ஜீரோ சேர்த்தோம்னா இதுவும் 30.430, 430 கிராம்னு அர்த்தம். இதுவும் 430 கிராம், இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ இப்போ இதில் கரெக்டான ஆன்சர்னு பார்த்தா கிராமில் 3 இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம்ங்கிறதுனால அந்த 3 நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இதில் 4 நம்பர்ஸ் இருக்குது, இதுவும் கிடையாது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எழுதிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணியும் செக் பண்ணிக்கலாம். இப்போ 30 43 கிராம் இல்லையா. ஸோ நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன் பார்க்கும்போது 1 ஈக்குவல் டு 1000 கிராம்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இது கிலோகிராமில் தான் இருக்குது, நம்ம கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 43 கிராமை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ கிராமில் இருக்குது நம்மளோட நம்பர், அதை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைட் பண்ணணும். ஸோ 43 by 1000 டிவைட் பண்ணணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 3 இருக்குது டிவிஷனில், எண்டிங்கில் லாஸ்ட்டாக 3 இருக்குது அப்படின்னா 3 நம்பர் மூவ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் 1, 2, இங்கே நமக்கு நம்பர் 2 தான் இருக்குது, 3 வேணும் இல்லையா. ஸோ அதனால் 0 ஆட் பண்ணிக்கலாம், 1, 2, 3 இங்கே வரப்போகுது நம்மளோட டெசிமல் நம்பர். ஸோ இப்போ 0.043 கிலோகிராம். அதே போல் இப்போ ஏற்கனவே நமக்கு 30 கிலோகிராம் இருக்குது, கிலோகிராம்லேயே தான் இருக்குது. 30 கிலோகிராம் 43 கிராம் இஸ் ஈக்குவல் டு 30+ இது கிலோகிராமில் இருக்கனால அப்படியே போட்டுக்கிட்டாச்சு, 0.043 கிலோகிராம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை ரெண்டே ஆட் பண்ணும்போது 30 அப்புறம் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். இது நம்ம எப்படி எழுதுனா 0.043 எழுதணும். டெசிமல் பாயிண்ட் அடிஷன் வரும்போது டெசிமல் பாயிண்ட் ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இங்கே நம்ம ஜீரோஸ் போட்டுக்கலாம், 3, 4, 0 டெசிமல் பாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 30.043 கிலோகிராம். ஸோ கண்டிப்பாக இதை அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கணும், கன்வெர்ட்டும் பண்ணி எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 30.043 கிலோகிராம். ஆப்ஷன் 4th தான் கரெக்ட், சாரி ஆப்ஷன் 3. திஸ் இஸ் த செகண்ட் ஆப்ஷன்.
ஸோ 30.4043 கிலோகிராம். இப்போ இந்த சம் பாருங்க, எ கிரிக்கெட் பிச் இஸ் அபவுட் 264 சென்டிமீட்டர் வைடு, இட் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். ஸோ மீட்டரில் கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு சொல்லும்போது 2 0 இருக்கு இல்லையா, ஸோ 2 டெசிமல் நம்பர் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டிமீட்டர்ஸ்க்கு 2 டெசிமல் நம்பர்ஸ் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 2.64 தான் கரெக்ட் ஆன்சர், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கரெக்ட் ஆன்சராக இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெசிமல் நம்பர் தான் இருக்குது, ஸோ இது கிடையாது. இதில் 3 டெசிமல் நம்பர் இருக்குது, இதுவும் கிடையாது. இதில் 4 டெசிமல் நம்பர் இருக்குது, இதுவும் கிடையாது. ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது 2 டெசிமல் நம்பர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் இருந்து நான் கன்வெர்ட்டும் பண்ணி காமிச்சிடறேன். 264 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க நம்பர் சென்டிமீட்டரில் இருக்குது, சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைட் பண்ணணும், டிவைடிங் பை 100. ஸோ 264/100 மீட்டர் திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து லாஸ்ட்டாக எண்டிங்கில் 0 இருக்குது டிவிஷனில் அப்படின்னு சொன்னால் டெசிமல் பாயிண்ட் வந்து பேக்வர்ட்ஸில் 2 டெசிமல் நம்பர்ஸ் மூவ் பண்ணும். இங்கேருந்து 1 2 டெசிமல் நம்பர்ஸ் மூவ் பண்ணும். ஸோ நம்மளோட டெசிமல் பாயிண்ட் இங்கே வரப்போகுது 2.64 மீட்டர். ஸோ 2.64 மீட்டர், தட்ஸ் ஆல். Thanks for watching, children.